தவறான வழியில் வந்துவிட்டு அரசு பேருந்து அட்டூழியம் செய்த பெண்ணை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர். விஜயவாடாவில் போக்குவரத்து விதிகளை மீறி தவறான வழியில் வந்த பெண்ணின் மீது எதிரில் வந்த அரசு பேருந்து லேசாக மோதியதில் சிறிய அளவிலான விபத்து ஏற்பட்டது. இதனால் ஆவேசம் அடைந்த பெண் பேருந்தில் ஏறி ஓட்டுநரை தகாத வார்த்தைகளுடன் திட்டியதுடன் அவரை அடித்து உதைத்து அவமானப்படுத்தியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள் அளித்த சாட்சியின் அடிப்படையில் அந்த பெண் தவறான வழியில் வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பறைக்குள் செல்ல அனுமதிக்காத தனியார் பள்ளியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பன்ருட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பறைக்குள் செல்ல அனுமதிக்காமல் வெளியில் அமர வைப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே முதன்மை கல்வி அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சரடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். புள்ளம்பாடி அடுத்த சரடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக சமயபுரம் மாரியம்மனுக்கு மாலை அணிந்தும் விரதம் இருந்தும் சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரையாக வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். அதன்படி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தீர்த்தக்குடம், பால்குடம் மற்றும் அக்னிச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி அம்மனை தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டுமனை பட்டாவுடன் பொதுமக்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தம் அடுத்த கொண்டசமுத்திரத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கடந்த 2018 அங்குள்ள கல்லூரி கிராமத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்கள் அந்த இடத்தை வீடு கட்டுவதற்காக அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்ட போது அந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவியின் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை ஆளுநருக்கு அனுப்ப கோரி மாணவியின் தந்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசைன். இவரது மகள் ரைஷா தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து 96.21% மதிப்பெண்களும் நீட் தேர்வில் 150 மதிப்பெண்களும் பெற்று தேர்ச்சி பெற்றார். இதையடுத்து மாணவி MBBS மற்றும் சித்தா படிப்புகளுக்கு விண்ணப்பித்தும் சீட் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நீட் தேர்வால் தனது மகளின் மருத்துவ கனவு நிறைவேறவில்லை என மாணவியின் தந்தை ஜாகிர் ஹுசைன் தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தனது மகளின் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்களை ஆளுநருக்கு அனுப்ப கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ராமநாதபுரத்தில் போலீசாரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த அணிவகுப்பானது நகர காவல் நிலையத்திலிருந்து தொடங்கியது. இதில் அதிரடி படையினர், ஊர்காவல் படையினர் என ஏராளமான போலீசார் அணிவகுத்து சென்றனர். இதில் ராமநாதபுரம் கூடுதல் கண்காணிப்பாளர் லயோலா இக்னேஷியஸ், துணை கண்காணிப்பாளர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.